10.3 கோடி ரூபாய் சொத்து வரி நிலுவையை செலுத்த கோரி சென்னை போட் ட்ரஸ்ட் நிர்வாகத்துக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை பாரிமுனை அருகில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் சென்னை போட் ட்ரஸ்ட் நிர்வாகத்திற்கு வரிபாக்கி நிலுவைத்துள்ளதால் சொத்துவரி 10.3 கோடி ரூபாய் சொத்துவரியை செலுத்த போட் ட்ரஸ்ட் நிர்வாகம் தற்பொழுது வரை தாமதித்து வரக்கூடிய காரணத்தினால் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே நிலுவையில் உள்ள வரியை சுட்டறிக்கை அனுப்பியும் வரி செலுத்த முன்வராததால் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் வரி செலுத்த போட்ரஸ் நிர்வாகம் தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி தரப்பிலே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 10.3 கோடி ரூபாய் நடப்பாண்டில் செலுத்த வேண்டிய தொகையுடன் சேர்த்து 2.2 கோடியும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 12.5 கோடி ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என மாநகராட்சி தரப்பில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பருவமழை காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களை சொத்து வரி, தொழில் வரி, அதே போல தொழில் உரிமம் போன்ற வரிவிதிப்புக்கு ஒட்டுமொத்தமாக 3 மாத காலமாக தீவிரப்படுத்தாமல் இருந்த நிலையில் மார்ச் 31 தேதியுடன் இந்த நிதியாண்டிற்கான சொத்து வரி செலுத்தக்கூடிய கால அவகாசம் முடிவடைகிறது. இதனால் சென்னை மாநகராட்சி உட்பட பல பகுதிகளில் சொத்து வரி, தொழில் வரி உட்பட பல்வேறு வரி பாக்கிகளை வைத்துள்ள நிர்வாகம் மீது சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் நிறுவனமான போர்ட் ட்ரஸ்ட் அலுவலகம் ஒப்பில் அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறார்கள். நிலுவை பாக்கியை பொறுத்தவரை 10.3 கோடியும் நடப்பாண்டில் செலுத்த வேண்டிய 2.2 கோடி ரூபாயை சேர்த்து ஒட்டுமொத்தமாக 12.5 கோடி ரூபாயை உடனடியாக செலுத்த வேண்டும் என போர்ட் ட்ரஸ்ட் நிர்வாகம் முகப்பிலே மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறார்கள்.